வணக்கம், சிறீராஜ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்ம சிலம்பம் டியூட்டோரியல் பாகம் 15. பாகம் 14 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, அதை பார்த்துட்டு பாகம் 15 பாருங்கள். 15 என்ன பாடம்னா, சலாவரிசை அடங்கிற பாடத்தை முழுசாக எப்படி செய்யறங்கிறத அந்த பாடம் முழுமையும் பார்ப்போம். இது வரைக்கும் செஞ்ச ஒவ்வொரு பாடத்தையும் இந்த விளையாட்டில் எப்படி சேர்க்கணும், இந்த வருஷப்பூரா சேர்க்கறங்கிறத இன்றைய பாடம். நல்லா கவனித்து பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முத முறை இப்போ தான் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஷேர் பண்ணிவிடுங்க, வீடியோ ஷேர் பண்ணாங்க. வாங்க இன்றைய பாடத்தில் கவனமாக கவனிச்சு. இன்றைய பாடம் வந்து சலாவரிசை. சலாவரிசை எப்படி ஃபுல்லாக செய்கிறது முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த ஸ்டெப்பு அந்த இருக்கும்போது செஞ்ச ஒவ்வொரு பாடத்தையும் இந்த விளையாட்டில் எப்படி சேர்க்கணுங்கிறத இன்றைய பாடம் பார்ப்போம். முதல் என்ன பண்ணணுன்னா, முதல் உந்தி பாஞ்சு அந்த மூணு அறுப்பு போட்டோம்ல கடைசியாக பண்ணப்போனா அதான் செய்யணும். முதல் உந்தி பாஞ்சு அந்த மூணு அறுப்பு ஜம் பண்ணி நின்ற உடனே இந்த இடது வலது கிளம்புன சந்திப்பு, சந்திப்பு போட்ட உடனே வலது புகழ் இடது கோல் போட்டு ரிலீஸ் பண்ணாமல் இடது கோலை வச்சு முதல் சலாம் வாங்கணும். ஆடியன்ஸுக்கு ஜட்ஜஸ் இருப்பாங்க, குருமார்களுக்கு சலாம் வாங்கணும். சலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பை ரிலீஸ் பண்ணி அந்த நாலு சக்கை அப்படி போஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு பாடம் கீழ்த்தர் 1, 2, 3, 4, 5 வந்தோடனே ஒரு கிறுக்கி, 6வது ஒரு கிறுக்கி எடுத்த உடனே வலது புகழ் இடது புகழ் அப்புறம் உடான் அப்புறம் கொண்டை வெட்டு. கொண்டை வெட்டு போடும்போது நல்லா உட்காந்து அடித்து இப்படி அடிக்கணும். இது இந்த திசைக்கு, இதே இதுதான் நாலு திசைக்கும். நீங்கள் அதை முதுபக்கமாக போகிற திசையாக இருந்தாலும் இப்படி மாறி ஜம்ப் நீங்கள் வந்து இந்த திசையை பண்ணுங்கள். இல்லை நேரம் அந்த நேரில் ஆப்போசிட் பண்ணுற திசையாக இருந்தாலும் சரி, நாலு திசையும் இதே பாடம் தான். இது நாலாவது தசை இங்கே வந்து முடித்த உடனே ஆரம்ப தசை வந்த உடனே அதே உந்தி பாஞ்சு மூணு அறுப்பு, மூணு அறுப்பு அறுத்து செந்திப்பு போட்டு வலது புகழ் இடது புகழ் நிப்பாட்டி அதே இது முடிச்சு சலா வாங்கி கம்பு கீழே வச்சு முடிச்சிடணும். இதுதான் சலாவரிசையில் பாடணும். இது அந்த இதுவரை செஞ்ச எல்லா பாடத்தையும் இந்த வர சேர்த்துக்கிட்டு விளையாட்டு, ஒரே விளையாட்டு தான் இந்த சலாவரிசை விளையாட்டு. இது நல்லா தொடர்ந்து செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.